ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதில் காட்டுற அனாலிசிஸ் வந்து உங்கள் அனாலிசோட சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? யாரும் டைரெக்டாக ட்ரேட் பண்ண வேணாம், ஓகே? ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸும் பார்ப்போம். நேற்று வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து கீழே வந்து இங்கே ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம், ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி மேலே போகிற வரைக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழேருந்து இன்றைக்கி மேலே போக ட்ரை பண்ணிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சைட் வேஸில் போயிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம், ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக, ஓகேவா? ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ஹெட்னு ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு, ரைட் ஷோல்டர். ஸோ இது பிரேக் ஆகிற மாதிரி லைன் போட்டிருந்தேன். இந்த பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஹெட்னு ஷோல்டர் எடுத்துருக்கலாம். ஸோ நல்ல வேலை பிரேக் ஆகலை. இது வந்து நான் சேனல்லேயும் வார்ன் பண்ணியிருந்தேன், கம்யூனிட்டி செக்ஷனில் வந்து பிஎன் வந்து 5 மினிட்ஸில் ஹெட்னு ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். சிஇ பொசிஷன் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டுங்கன்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்துருந்தா ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது இன்னும் சைட் வேஸில் தான் இருக்குது, பட் கைண்ட் ஆஃப் புல்லிஷ் தான், ஓகேவா? நிஃப்டி புல்லிஷாக இருக்கனால இதுவும் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 42,687 இருக்கும், ஓகேவா? இந்த லெவல் நிஃப்டி வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. நேற்று பார்த்த ரெண்டு ட்ரெண்ட் லைன் பார்த்துருந்தோம். ஸோ நேற்று வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சு, இன்றைக்கி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு. நிஃப்டி அதே மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ செகண்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னு போட்டிருக்கேன். மே ரீட்ரேஸ்ன்னு போட்டிருக்கேன், ரீட்ரேஸ் பண்ணலான்னு போட்டிருக்கேன். அண்டு 1 ஹவர் வந்து ரீட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வரணும்னு சொல்லியிருந்தேன், ஓகேவா? பட் ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக வந்துச்சு, பட் 1 ஹவர் கேண்டில் ஸ்ட்ராங்காக எதுவும் வரல, ஓகேவா? ஸோ வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த செல் ஜோன் லெவலில் இருக்கும், 18,250 வந்து இந்த செல் ஜோன் லெவலில், ஓகேவா? ஸோ நாளைக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் வருதான்னு பார்ப்போம், வந்துச்சுன்னா நம்ம வந்து என்டர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரெண்டுமே ஓரளவுக்கு புள்ளிச்சாக தான் இருக்குது. இது போக வந்து சேனலில் வந்து நிறையா கம்யூனிட்டி செக்ஷனில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நேற்று வந்து F1 ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போட்டிருந்தேன், இன்றைக்கும் போடுவேன். ஈக்விட்டி கேஷ் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் வந்து பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன். FADI சோல்டு ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன், FADI பாட் ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன், ஓகேவா? எல்லாமே வந்து பர்சன்டேஜ் வைஸு இல்லைன்னா நேம்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதே மாதிரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டுமாரோ பார்ப்போம்.